कौसल्या सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमालिकम् कौसल्या सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमालिकम् मातः समस्त जगता मधुकैटभारे हे वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामिनि श्रितजन प्रिय दानशीले श्रीलक्ष्मणेश दयिते तव सुप्रभातम् मातः समस्त जगता मधुकैटभारे हे वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामिनि श्रितजन प्रिय दानशीले श्रीलक्ष्मणेश दयिते तव सुप्रभातम् तव सुप्रभातमरविन्द लोचने भवतु प्रसन्न मुख चन्द्रमण्डले विधिशङ्करेन्द्र वनिताभिवन्दिते यदि राजनाथ दयिते दयानिधे जय जय रामानुज जय जय रामानुज जय जय रामानुज जय जय रामानुज na 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 மண்ணிஷையோ நீகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நீர் கேளும் கனகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணலி ராமானுசன் வந்து தோன்றியாக பொழுதே நன்னர ஞானம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆயினரே ஸ்ரீமத் ரங்கம் ஜெயது பரமம் தாம தேஜோ நிதானம் பூமா தஸ்மின் பவது குஷலி கோபி பூமா சகாயஹ दिव्यं तस्मै दिशतु विभवं देशिको देशिकानां काले काले वरवरमुनिः कल्पयन् मंगलानि श्रीमते रामानुजाय नमः நம்முடைய ஸ்ரீமட்டத்தின் எதுகிரி எதிராஜ ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் தன்னுடைய திவ்யமான சங்கல்பத்தினாலே திக்குத்த கீர்த்தி ராமானுசன் என்பதனை மெய்ப்பிக்க வேண்டும் என்பதாக திருவுள்ளம்பத்தி திக்குதோறும் எம்பெருமானாரின் புகழை பரப்ப வேண்டும் என்பதற்காக முதலிலே வடக்கு திக்கின் எல்லையான இமயத்தில் காஷ்மீர தேசத்திலே எம்பெருமானாரின் திருவுருவத்தை நிறுவினார் தற்போது தெற்கு திக்கின் எல்லையான கன்னியாகுமரியிலே எம்பெருமானாரின் திருவுருவத்தை நிறுவ வேண்டும் என்பதாக திவ்யமான சங்கல்பத்தை செய்துள்ளார் வரும் காலத்திலே அதுவும் உண்மையாக தென்திக்கில் எல்லையான கன்னியாகுமரியிலே எம்பெருமானார் எழுந்தருள உள்ளார் சுவாமியினுடைய முயற்சியினாலே இப்படி சுவாமி செய்தருளும் இந்த காரியங்களுக்கும் சுவாமிக்கும் அநேக மங்களாசாசனங்களை முதலிலே சமர்ப்பித்து கொண்டு இப்படி திக்குத்த கீர்த்தியாக இருக்கக்கூடிய உலகோர்க்கெல்லாம் அண்ணலி ராமானுசனை இன்று நாம் ராமானுசன் உத்தந்தாதி கொண்டு அனுபவிப்போம் திருவரங்கத்தமுதனார் ராமானுசன் உத்தந்தாதியிலே எம்பெருமானாரை பலபடியாக அனுபவித்துக் கொண்டு வருகிறார் இன்று நாம் அதிலே 41 பாசுரத்தை அனுபவிக்க வேண்டும் கீழ் 40 பாசுரத்திலே என்ன அருளி செய்தார் என்னால்
எம்பெருமானார் இந்த உலகோர்க்கெல்லாம் உபதேசித்து அவருடைய உபதேசத்தினாலே உலகோர்களெல்லாம் திருந்தினார்கள். இந்த சம்சாரிகளெல்லாம் எம்பெருமானார் உபதேசிக்கவே திருந்தினார்கள், பகவத் மார்க்கத்தை அடைந்தார்கள் என்பதாக அருளி செய்தார் சேமணல் வீடு என்கிற பாசுரத்திலே. மண்மிசை யோனிகள் என்கிற பாசுரத்தினாலே 41 பாசுரத்தினாலே எம்பெருமானாலேயே திருத்த முடியாத சம்சாரத்தை இராமானுசர் திருத்தினார். சர்வேஸ்வரன் சர்வசக்தி என்று எல்லாம் அவனால் செய்ய முடியும் என்று சர்வசக்தி என்று பெயரிட்டு கொண்டிருந்தாலும் அவனாலும் முடியாத ஒரு காரியத்தை இந்த உலகத்தை திருத்துதலை எம்பெருமானார் செய்தருளினார் என்பதாக இந்த பாசுரத்திலே கொண்டாடுகிறார் திருவரங்க தமுதனார். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்களெல்லாம் அண்ணலி இராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறு ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே என்பதாக பாசுரம். இது எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்த்தால் திருவாய்மொழியிலிருந்து ஒன்று ஞாபகம் வருகிறது. திருவாய்மொழியிலே 4 பத்திலே 10 திருவாய்மொழி ஒன்னும் தேவும் என்று, அந்த ஒன்னும் தேவும் என்பதிலே ஆழ்வார் என்ன செய்கிறார் என்றால் சர்வேஸ்வரன் கைவிட்ட சம்சாரத்தை திருத்துகிறார் என்று அருளி செய்கிறார்கள் வியாக்கியாதாக்கள். இப்போ இந்த சர்வேஸ்வரனான எம்பெருமான் இந்த சம்சாரத்தை திருத்த வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்கிறான். முதலிலே சாஸ்திரத்தை அருளுகிறான், ஞானத்தை கொடுக்கிறான். அந்த ஞானத்தினாலே திருந்தாதவர்களை அவதாரங்கள் செய்து திருத்துகிறான். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் மூலமாக திருத்த நினைத்தாலும் திருத்த முடியாதவர்களை என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் கைவிட்ட பொழுது ஆழ்வார் ஒன்னும் தேவும் என்கிற திருவாய்மொழியை உபதேசித்து சம்சாரிகளை திருத்தினார். இப்படி திருந்திய சம்சாரிகள் உலகெங்கிலும் ஸ்ரீவைஷ்ணவர்களாக இருந்தார்கள். அதை கண்டு உடனே பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் என்பதாக மங்களாசாசனம் செய்தார். இந்த பொலிக பொலிக என்பது எம்பெருமானாரை குறிக்கக்கூடிய திருவாய்மொழி என்றும் பெரியவர்கள் கூறுவர். ஆக அங்கு எப்படி ஆழ்வார் முதலிலே திருத்துவதை கூறி பிறகு அந்த திருந்திய சம்சாரிகளை போற்றுகிறார்களோ அதுபோலே இங்கு அமுதனார் 40 பாசுரத்தினாலே எம்பெருமானார் எப்படி ஞானோபதேசம் செய்து திருத்தினார் என்று கூறி 41 பாசுரத்தினாலே எம்பெருமானாலேயே முடியாத சம்சாரத்தை எம்பெருமானார் திருத்தினார் என்பதாக கொண்டாடுகிறார். பாசுரத்தின் பொருளை அனுபவிப்போம். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எம்பெருமான் என்ன செய்கிறான், சாஸ்திரங்களை கொடுக்கிறான். சாஸ்திரங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றால் ஒரு கட்டளை இடுவது போல இருக்கிறது. ஒரு ராஜா இருந்து கொண்டு அந்த ராஜா நீ இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்று ஒரு கட்டளை இட்டால் அதுபோலே இருக்கிறது சாஸ்திரங்கள். இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்பதாக கட்டளை இடுகின்றன நமக்கு. இந்த கட்டளைகளையெல்லாம் தம்முடைய மனதிலே கொண்டு திருந்தினார்களாகில் சம்சாரிகள் உஜ்ஜீவிப்பர்கள். ஆனால் அவர்கள் அப்படி செய்யாமல் தங்களுடைய இஷ்டத்திற்கு நடந்து கொண்டு இருந்தனர். இப்படி இருக்கக்கூடியவர்களை எப்படி திருத்துவது என்றால் எம்பெருமான் தானே வந்து அவதரித்தான். அதற்கு பிறகு அதை இங்கு கூறுகிறார் மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து என்று. இந்த மண்மிசை இந்த பூமியிலே யோனிகள் பல ஜென்மங்கள் பிறந்து எம்பெருமான் அவதரித்தான். என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் என்று ஆழ்வார் அருளி செய்யும்படி பகுனிமே வெதீதானி ஜன்மானி என்று கண்ணபிரான் தானே அருளி செய்கிறான். அஜாயமானோ பகுதா விஜாயதே என்று வேதங்களும் கூறுகிறது. இப்படி இவன் ராமகிருஷ்ணாத்யவதாரங்களை செய்கிறான். எதற்குன்னா
இந்த சம்சாரிகளை திருத்துவதற்காக. பட்டர் சாதிக்கிறார், ருக்னே தோகே ஸ்வைவ ஜனனி தத்கஷாயம் பிபந்தி என்று. அதாவது ஒரு சிறு பிள்ளை, அதாவது தாய்ப்பாலை மட்டுமே அருந்தக்கூடிய வயதுள்ள ஒரு கைக்குழந்தை. அந்த கைக்குழந்தைக்கு ஒரு வியாதி வந்தது என்னால், ஒரு உடம்பு சரியாமல் சரியில்லாமல் போனது என்னால் என்ன பண்ணுவார்கள், அதற்கு நேரிய கஷாயத்தை கொடுக்க முடியாது, அதனால் அதனுடைய தாய்க்கு கொடுப்பார்கள். தாயினுடைய பால் தானே அது குடிக்கிறது, அதனால் அந்த மருந்தை தாய்க்கு கொடுத்து விட்டு அதனாலே அந்த குழந்தைக்கு வியாதியை போக்குவார்கள். எப்படி, இந்த தாய் குடிக்கக்கூடிய மருந்தானது தாய்க்கு பிரயோஜனம் கிடையாது, குழந்தைக்காக தாய் மருந்தை குடிக்கிறாள் அந்த பெற்றவள். அதுபோலே எம்பெருமான் நமக்காக வந்து அவதரிக்கிறான், அவதரித்த விடத்திலும் என்ன பண்ணிக்கிறான்னு, ராமனாக அவதரித்தான். இந்த தர்மங்கள் நமக்குத்தான், இந்த தர்மங்கள் கட்டுப்பாடு எல்லாம் இப்படி இருக்க வேண்டும், காலை எழுந்து கொள்ள வேண்டும், இரவு உறங்க வேண்டும், இந்த மாதிரி நடுவில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடெல்லாம் நமக்காக இருக்கக்கூடியது. அதையும் எம்பெருமான் தான் அனுஷ்டிக்கிறான், தான் அனுஷ்டித்து காண்பிக்கிறான், நாமும் அதை பார்த்து திருந்துவோமா என்பதாக. அது எப்படி இருக்கிறதாம், ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்காக தான் கஷாயம் குடிப்பது போலே இருக்கிறது என்று பட்டர் சாதிக்கிறார். அதைத்தான் இங்கு சொல்கிறார், மண்மிசை ஓணிகள் தோறும் பிறந்து. இப்படி எம்பெருமான் இந்த உலகத்திலே நம்மை திருத்துவதற்காக பல ஜென்மங்களை எடுக்கிறான் என்று. ஜென்மங்கள் எம்பெருமானின் அவதாரங்கள், அனந்தங்கள் என்று பட்டரும் சாதிக்கிறார். ஆஸ்தாந்தே குணராசிவத் குணபரி வாகாத்மனாம் ஜென்மனாம் சங்கியா என்கிறார் பட்டர். குணங்கள் எவ்வளவு எம்பெருமானுக்கு என்னால், அனந்தங்கள். இப்ப அந்த குணங்கள் போலே குணங்களின் பரிவாகங்களான ஜென்மங்கள் அவதாரங்களும் எவ்வளவு என்றால் அனந்தங்களாக இருக்கிறது, அதற்கு கணக்கே கிடையாது. அவ்வளவு முயற்சியை மேற்கொள்கிறான் எம்பெருமான். ஏன் இதை செய்கிறான், என்னால் கிருபையாலே கருணையாலே என்று கூறுகிறார்கள். இப்போ எம்பெருமானுக்கு கருணை இருக்கிறது. கருணை என்னால் என்ன, பிறர் துன்பத்தை கண்டு தானும் துன்பப்படுதல், அதை போக்க வேண்டும் என்று தனக்கு தோணுதல், பிறர் துன்பத்தை கண்டால் அதை பொறுக்க ஒண்ணாமை என்பதாக கூறுவார்கள். இந்த கிருபை எம்பெருமானுக்கு ஏன் எழுகிறது என்னால், பெரிய பிராட்டியார் அருகில் இருப்பதினாலே. பெரிய பிராட்டியார்தான் கிருபையை தூண்டக்கூடியவள். தேவ்யா காருண்ய ரூபையா ரக்ஷக சர்வ சித்தாந்தே என்று சாஸ்திரங்கள் இதை கூறுகின்றன. இப்போ பெரிய பிராட்டியார் அருகில் இருப்பதினாலே எம்பெருமானுக்கு கிருபை தூண்டப்படுகிறது. ஆக இத்தையெல்லாம் ஏன் செய்கிறான் என்னால், மாதவனே என்று கூறுகிறார். மாதவன் என்னால் ஸ்ரீயப்பதி என்ன பொருள். இப்போ பெரிய பிராட்டியாரோடு கூட இருக்கக்கூடியவனான். இப்போ பெரிய பிராட்டியாரும் அருகில் இருக்கிறாள், அவள் கிருபையை தூண்டுகிறாள். அந்த கிருபையின் காரியமாக இந்த அவதாரங்களை எல்லாம் எம்பெருமான் செய்து உலகத்தை திருத்த பார்க்கிறான். எப்படி திருத்த பார்க்கிறான் என்னால், சாஸ்திரங்களை கொடுத்தோ எதுவோ இல்லை, கண்ணுற நிற்கிலும் நம்முடைய மாம்ச தேகம், இதிலே இருக்கக்கூடிய இந்த சக்ஷுகு கண், இந்த கண்ணாலே நாம் அவனை காணலாம்படி வந்து நிற்கிறான் ராமகிருஷ்ணாத்தி அவதார முகத்தாலே. ராமன் வந்தான், குரங்குக்கும் அசுரர்களுக்கும் மனிதர்களுக்கும் எல்லாருக்கும் காணலாம்படி வந்தான். அசுரர்களும் அவனை கண்டார்கள், மனிதர்களும் கண்டார்கள், வானரங்களும் கண்டார்கள். கிருஷ்ணன் வந்தான், தூத்திய சாரத்தியங்களை பண்ணினான், தேரோட்டியாக நின்றான் அர்ஜுனனுக்கு கீழே. அப்படி இருக்கக்கூடிய அவனை அனைவரும் கண்டார்கள். அப்ப தம்முடைய கண்ணாலே காணலாம்படி எம்பெருமானுடைய சுபாவம் எப்படின்னா, அவனை ஒருவன் காணவே முடியாது என்று வேதங்கள் சொல்கிறது. தன்னுடைய சுயத்னத்தாலே அவனை ஒருவன் பார்க்கவே முடியாது. எம்பெருமான் யாரை நினைக்கிறானோ, எம்பெருமான் யாரை விரும்புகிறானோ, அவனே அவனை காண்பித்தால்தான் உண்டு என்று வேதங்கள் கூறுகின்றன. அப்படி இருப்பதினாலே எம்பெருமான் இந்த உலகோர்க்கெல்லாம் நாம் காட்டிக் கொடுப்போம் என்பதாக கொண்டு வந்து காட்டிக் கொடுத்தான் அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை. இதை பார்த்து திருந்துவர்கள், இவன்தான் சர்வரக்ஷகன், சர்வேஸ்வரன் என்று கொண்டு பார்த்தாலே வடிவிலே தெரியும்படிக்கு இருக்கக்கூடிய இந்த வடிவாலே அழகாலே திருந்துவர்கள் என்பதாக திருவுள்ளத்திலே கொண்டு கண்ணுற நிற்கிலும் நம்முடைய கண்ணுக்கு நேரே வந்து நின்னான் எம்பெருமான். அப்படி இருந்தும்
கானகில்லா வெறும்னா வந்து நின்னானான்னு உபதேசங்களையும் சேர்த்து செய்தான். வராகநாயனாராக வந்தான். அஹம் ஸ்மராமி மத்பக்தம் என்றான். கடைசி காலத்திலே என் பக்தன் என்னை நினைக்க வேண்டான், நான் அவனை நினைக்கிறேன் என்றான். அதற்கு மேலே பெருமாள் ராமபிரானாக வந்தான். சகுதேவ பிரபன்னாய என்று சரமஸ்லோகத்தை அருளி செய்தான். கண்ணனாக வந்தான். சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்று மாஷுஜஹா பயப்படாதே கவலை கொள்ளாதே என்று இவ்வாறாக நேரே உபதேசித்தான். நான் இருக்கிறேன்னு தன்னை தொட்டு காண்பித்து கண்ணன் உபதேசித்தான். நான் அகம் 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 என்று நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு நேரே காணலாம்படி உபதேசித்த பொழுதும் இந்த உலகோர்கள் திருந்தவில்லை. கண்ணுற நிற்கிலும் காணகில்லா. இப்போ இந்த உபதேசங்கள் அனைத்தும் வீணாக போனது. இப்போ சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கு? எம்பெருமானை யாரும் பார்க்கவே முடியாது. கண்கள் காண்டர் கரியனாய் என்று ஆழ்வார் அருளி செய்தார். அவதாரத்திலும் அப்படியே ஆயிடுத்து. இப்போ உலகோர்கள் அவதாரம் செய்தாலும் அவனை பார்க்கவில்லை. இப்போ அவனை வந்து பார்க்கவே முடியாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொன்னது பரத்துவத்தில் மட்டும் இல்லை, அவதாரங்கள்லையும் அப்படியே ஆகிவிட்டது. உலகோர்கள் அவதாரங்களிலும் அவனை பார்க்க முடியவில்லை. ஏன் இப்படின்னா, உலகோர்கள் சம்சாரிகள், பாபத்தினாலே பீடித்தர்கள், வாசனையினாலே பீடித்தர்களாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரிகள் அவனை பார்க்க முடியவில்லை. அவர்கள் உலகோர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகோர்கள் இவர்கள் எப்படி திருந்தினார்கள் என்னால், அண்ணலி ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதேன். அண்ணலி ராமானுசன், உலகோர்க்கெல்லாம் அண்ணல். அண்ணல் என்னால் சுவாமி என்று பொருள். சுவாமிக்கு என்னென்ன சொத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது சுவாமிக்கு பிரச்சனை. சொத்துக்கு ஒரு துன்பம், தன்னுடைய சொத்துக்கு ஒரு துன்பம் என்னால் அது சுவாமிக்கு துன்பம். ஒருவனுக்கு ஒரு சொத்து இருக்கிறது, வீடு இருக்கிறது, அது பிரச்சனையில் மாட்டிக்கொண்டது, வேறொருவன் திருடி கொண்டான், ஏதாவது இருந்தால் அதற்கு அலைந்து திரிந்து அதை மீட்டெடுக்கக்கூடியவன் யாருன்னு சுவாமியாக இருப்பான், அந்த சொத்தின் உரிமையாளராக இருப்பான். அப்படி இந்த உலகோருக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடியவர் யாருன்னா எம்பெருமானார். இவர்களெல்லாம் இந்த சம்சாரம்ங்கிற துன்பத்திலே சிக்கி கொண்டுள்ளனர். இப்போ இவர்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு சுவாமி அண்ணலான எம்பெருமானாருக்கு இருக்கிறது என்பதினாலே ராமானுசன் வந்து தோன்றினான். பரமபதத்தை விட்டு இந்த உலகத்திற்கு வந்தான். ராமானுசன் இந்த உலகத்தில் தோன்றிய பிறகு, அந்த தோன்றிய அப்பொழுதே எம்பெருமானார் அவதரித்த காலத்திலே என்ன ஆயிற்று என்னால், ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களை அருளி செய்து பரமதங்களை நிரசித்து ஸ்வமதத்தை ஸ்தாபித்து விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தை பரவச் செய்து ஆழ்வார்களின் அருளி செயல்களின் தத்வார்த்தத்தை உபதேசித்து இரகசியத்ரயத்தை உபதேசித்து இவ்வாறாக மக்களை பலபடிகளாக திருத்தினார் எம்பெருமானார். அப்போ எம்பெருமானார் வந்து உபதேசித்து ஸ்ரீபாஷ்யம் முதலிய கிரந்தங்களை செய்த அந்த காலத்திலே, எம்பெருமானார் திருவவதரித்த அந்த காலத்திலே என்ன ஆயிற்று என்னால், வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னருன் ஞானம் தலை கொண்டு. ஞானம், இந்த பகவத் விஷய ஞானம் எப்படி இருக்குதுன்னா, நன்னரும் கிடைத்தற் கரிதாக இருக்கிறது. ஏன், ஸ்வயத்னத்தாலே அதை பெற முடியாது. நாமே உபாசனம் செய்தோ மற்றொரு வழியாலோ இந்த ஞானத்தை அடைய முடியாது. இரகசியத்ரய ஞானத்தை நாம் அடைய வேண்டுமென்றால் அது ஆச்சாரியன் கிருபையாலே நமக்கு உபதேசித்தால் ஒழிய நாமே சென்று நம்முடைய யத்னத்தாலே நம்முடைய முயற்சியாலே அறிவோம் என்று பார்த்தால் பகவத் விஷயத்தை உண்மையாக அறிய ஒண்ணாது. ஆகையாலே நன்னரும் பெறுதற்கரிய என்று காட்டுகிறார் இந்த ஞானத்தை. இந்த ஞானம் தலை கொண்டு, இப்போ ஞானம் மேலெழுந்து, தலை கொள்ளுகை என்னால் மேலெழுகை, உயர்ந்து நிற்கை. இந்த ஞானமானது, இந்த அறிவானது எங்கும் பறந்து இந்த உலகத்திலே எம்பெருமானே பரம்பொருள் என்னும் நாராயண சப்தார்த்தம். நாராயண சப்தார்த்தம் என்ன சொல்கிறது? எம்பெருமான் சர்வசேஷி, சர்வவித பந்து என்று காட்டுகிறது. சேலை கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் என்று ஆழ்வார் அருளி செய்வது போல நாராயணன், அந்த நாராயண சப்தார்த்தத்தை அனைவரும் அறிந்து கொண்டனர். நாராயணனே எனக்கு சுவாமி, அவனுக்கு சொத்து நான், நாராயணன் சேஷி, அவனுக்கு சேஷபூதன் நான் என்று இந்த உலகோர்கள் அறிந்து கொண்டனர். நாரணர் காயினரே. ஆக பகவத் விஷய ஞானத்தை பெற்று எம்பெருமானுக்கு சேஷபூத்தர்களாக அனைவரும் ஆயினர்.
அனைவரும் திருந்தினர் என்று கொண்டாடுகிறார் அமுதனார் இந்த பாசுரத்தினாலே. ஆக இந்த பாசுரத்திலே எம்பெருமான் எவ்வளவு அவதாரங்களை செய்து முயன்று பாடுபட்டாலும் திருத்த முடியாத சம்சாரத்தை எம்பெருமானார் எளிதிலே தனக்கு இருக்கக்கூடிய சுவாமி சம்பந்தத்தை முன்னிட்டு கொண்டு வந்து திருத்தினார். அனைவரையும் எம்பெருமானுக்கு சேஷபூத்தர்களாக ஸ்ரீ வைஷ்ணவர்களாக ஆக்கினார் என்பதாக கொண்டாடுகிறார். இப்படி எம்பெருமானார் செய்த இந்த செயலுக்கு பொலிக 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 என்று நாம் பாடி இன்றளவும் இருக்கக்கூடிய இந்த எம்பெருமானாரின் சித்தாந்தமானது மேலே எக்காலத்திலும் பெரிதாக வளர்ந்து எம்பெருமானாரின் கிருபையாலே உலகோர்களெல்லாம் நாரணர்காக வேண்டும் என்பதாக பிரார்த்தித்து கொண்டு ஜியர் சுவாமியின் திருவடிகளிலே தண்டன் சமர்ப்பித்து கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம். Ah.